தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தது. நிலையில் சென்னையில் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு அதிகன மழைக்கான ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. கனமழை நீடிப்பதால் திண்டுக்கல், விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர் மழையால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த விடுமுறை தற்போது கள்ளக்குறிச்சியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், நீங்கள் தொடரலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று மாலை முதலே மழை பரவலாக கள்ளக்குறிச்சி, சங்கராவரம், கல்வராயன் மலை, ரிஷிரந்தியம், தியாகதுரகம், திண்ணத்தாளம் உள்ளிட்ட, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட, திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை இரவு முழுவதும் இடைவிடாது பெய்து வருவதால் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செந்தில். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரைக்கும் நேற்று தொடங்கிய மழை தற்போது வரை பெய்து வருவதால் இன்று ஒரு நாள் மட்டும் கள்ளக்குறிச்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செந்தில் தரக்கட்டும். தொடர்ந்து விரைவுச் செய்திகள்.